மின்னல் அடிச்சு மின்னல் முரளி அது மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஆக்சுவலி அது பெரிய இதுவே இல்லை, அது ஆக்சுவலி இருக்கு பட் ஒன்றும் மேஜராக ஒன்றும் இல்லை. நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் வராங்க தவிர மேஜராக ஸ்கோப்புன்னு அவங்களுக்கு பெருசாக இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதி நான் சுற்றி தான் நடக்கும். என்ன சொல்ல வரானா, நம்மளை நம்மளாக காப்பாற்றிக்கணும், வேற யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லாவே இருந்தது. சாங்ஸு அந்த ஒரு சாங்ஸ் அது கட் பண்ணிட்டாங்க, அந்த லாஸ்ட் அந்த மின்னல் வீரன் அந்த சாங் மட்டும் கட் பண்ணிட்டாங்க, மற்ற எல்லாமே சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. மரகத நானி அது வேறு மாதிரி இருந்தது, இது வேறு மாதிரி இருந்தது, ரெண்டுமே ஆனால் லைக் அந்த டேரக்டர் மட்டும்தான் சிமிலரு, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு நான் ஃபிக்ஷன் மூவியை ஒரு எவ்வளோ காமெடியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ காமெடியாக சொல்லியிருந்தார். அதுதான் சூப்பராக இருந்தது. அதில் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க கரெக்டாக. இனி அவர் ஒரு ரோல் சின்ன தான் ப்ரோ, லைக் கேமியோ பண்ண மாதிரி தான் இருந்தது. அது வந்தார், கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணார், அவ்வளோதான், அப்படியே போயிட்டார் அவர். ஆனால் அவர் ரோல் கரெக்டாக தான் இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது ப்ரோ. லாஜிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஹீரோ மூவிஸ் இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ்லாம் லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு வாங்க, இதில் லாஜிக்கும் ஓகேவாக இருந்தது, நல்லா தான் இருந்தது. தண்டர் கார்டன் நல்ல ஒரு லைக் நல்ல ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஒரு மூவி ஐயா. நம்ம நிறைய சொல்லலாம், நிறைய மூவிகள் பார்க்கலாம். வீரன் ஒரு நல்ல ஒரு வீரனுக்கான ஒரு மூவி, கொஞ்சம் ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு இது, அது கோயில் சம்மந்தப்பட்டு அது ஒரு முனிஷ்காந்த் சாரும் சரி, அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் சரி, லாஸ்டில் வீரனை இது வில்லனை கொஞ்சம் கம்மியாகிட்டாங்க, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு சமையல் பண்ணியிருக்காப்பில் வீரன் கிடப்பிலாம் வர நினச்சேன். இன்னொரு மீடியா மக்களுக்கு என்ன ஒரு விஷயம், நான் லூசு பையன் கிடையாது, நான் அந்த சினிமா காண்டி நான் அந்த மாதிரி கெட்டப் போட்டு வந்து சினிமாவை ஒரு 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 இடத்துக்கு போகணும்னு நினச்சேன். அதுக்கு தான் நான் நார்மலாக டீசெண்டாக வந்திருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூஸ் இனிமேல் இப்படி தான் இருக்கும், காமனாக இருக்கும், நல்லதாக இருக்கும். இது யார் மனதையும் புண்படுத்துக்கிறதில்ல. நன்றி, நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு மூவி ப்ரோ. இப்போ குழந்தை பசங்களுக்கும் இவர் எடுத்த படம் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பாதி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படமாக கொடுத்துருந்தாரு, இப்போ குழந்தை பசங்களுக்கும் பிடிக்கும். அவருக்கு வந்து அடி எப்படி சொல்ல, சின்ன வயசில் அந்த இடிப்பு இருந்ததுனால அவருக்கு அந்த பவர் கிடைக்கிது அவ்வளோனால. ஸோ இப்போ மின்னல் முரளிக்கும் இதுக்கும் ஒரே கான்செப்ட்னு சொல்லுவாங்க.
பட் ஆனால் அதையும் எதுவும் செய்த மாதிரி ஒரே மாதிரி கான்செப்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. மியூசிக்லாம் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சாங் எதுவும் கொடுக்கல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் வாய்ஸ் அந்த ஒரு சில லிரிக்ஸ்லாம் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. லேக்லாம் எனக்கு எதுவும் தெரியும் இல்லை, லேக்லாம் எதுவும் தெரியும், நல்லா தான் இருக்கும். எமோஷன்ஸ் கடைசியில் ஒரு எமோஷன்ஸ் கொண்டு வர அந்த சின்ன குழந்தையில அந்த சின்ன குழந்தையால எமோஷன்ஸ் வந்துச்சு. மற்றபடி பார்க்கலாம் அந்த அளவுக்கு இல்லை. காமெடி ஃபுல் காமெடி தான் எல்லாமே. அந்த ரெண்டு பேர் வச்சு காமெடி பண்ணுறாங்க, அதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம். சிரிச்சு அவ்வளோதான். லவ் சாங்லாம் வினைவில்லாம் சொல்லி நார்மலாக இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் கூட வினை பண்ணியிருக்காரு. பட் அதை விட கொஞ்சம் கம்மி தான் சொல்கிறேன். லாஸ்ட்டில் அவர் வந்து பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸில் எதிர்பார்த்து அவர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பட் பண்ணல. அந்தளவுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. கிளைமேக்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. கடைசியில் எதிர்பார்த்து கிளைமேக்ஸ் வரல. ஒரு ஃபினிஷிங் நல்ல ஃபினிஷிங் கொடுத்தாங்க மட்டுமே இது பண்ணி இது வந்த படம் கிடையாது. இது இது வந்து கடவுள் நம்பிக்கையும் தேவை, பவர்ஸும் சயின்ஸுக்கு பின்னாடி விஷயம் இருக்குது. அதே சமயத்தில் வில் பவர் யூஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணால் தான் எதுவுமே நடக்கும். கடவுளை மட்டும் நம்பியிருந்தாலும் வராது. அது மாதிரி வில் அந்த பவர் சயின்ஸும் பின்னாடி இருக்குது. அது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை ஒரு சீன் குழந்தை வர மாதிரி இருக்கும் ஒரு சீனு. அந்த அந்த சீன்லாம் செம்மையை அழுகு வர மாதிரி இருந்தது. அழுகு வந்தாலும் அது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக இருந்தது. முனிஷ்கானும் தாலி எங்கிட்டும் நல்லா சிரிக்க வச்சாங்க. காமெடி சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து மோர் எலிவேட் பண்ணிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது. இல்லை அது செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அது கூட வந்து செகண்ட் ஹாஃபில் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது படம். பாட்டோட பிஜிஎம் தானா, பிஜிஎம் வந்து அவர் சொன்ன மாதிரி முன்னாடி வந்த படத்துக்கெல்லாம் ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டாக போட வேண்டியதாக இருந்துச்சு. சிவகுமாரின் சபதம், அப்புறம் அன்பறிவுலாம், ஃபேமிலி, இப்படி இதில் சூப்பர் ஹீரோங்கிறதுனால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு பிஜிஎம்லேயே. அது கிளியராக தெரியுது. ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான சூப்பர் ஹீரோ பிஜிஎம்மாக இருந்துச்சு அவர் ஒரு தடவை ஒரு ஸ்க்ரீனில் வரும்போது. ஸோ அதனால அது கொஞ்சம் ஆக்சுவலி அது பெரிய இதுவே இல்லை. அது ஆக்சுவலி இருக்குது, பட் ஒன்றும் மேஜராக ஒன்றும் இல்லைண்ணா. சும்மா ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் வராங்க தவிர மேஜராக ஸ்கோப்புன்னு அவங்களுக்கு பெருசாக இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதி நான் சுற்றி தான் நடக்கிற கதை. ஸோ ஹீரோயின் பெரிய ஸ்கோப் இதெல்லாம் கிடையாது. நல்லா இருந்துச்சுண்ணா, ஜாலியாக இருந்துச்சுண்ணா. அவங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும்ண்ணா. இது என்ன ஒரு இதுன்னா, குழந்தைகளுக்காகன்ட்டு ரொம்ப ஃபேன்சியாக எடுக்காமல் ஒரு நல்ல கதையை எடுத்துகிட்டு அதை வந்து அவங்க ஃபேன்சியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், அட் த சேம் டைம் வந்து பெரியவங்களுக்கும் பிடிக்கும்ண்ணா. மின்னல் அடிச்சு மின்னல் முரளி அது மாதிரி தான், இதுவும் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த மிஸ்டேக்கும் இல்லை ப்ரோ. இப்போ ஸ்பைடர் கட்சி ஸ்பைடர் மேனாக வருவாங்க, அந்த மாதிரி மின்னல் அடிச்சு மின்னல் முரளி அது மாதிரி தான், இதுவும் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம லாஜிக்கலாக பார்க்க முடியாது. எங்கேயுமே அதுக்கு வந்து கதையை தாண்டி வெளில போகாமல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் வரையும் அந்த பவர் என்ன ஆகுது, எப்படி போகிறாங்க, மூவ் ஆன் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எல்லா கேட்டஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்களே சின்ன சின்னதாக. ஒரு காமெடி வந்து ரிப்பீட்டேட்டிவ் காமெடி நிறையா இருக்குது. அந்த பவர் யூஸ் பண்ணி அவர் பண்ணுற காமெடி எல்லாமே நிறைய தடவை வரும். பட் ஆனால் எது எதுவுமே லேக் இல்லாமல் ரசிக்க முடியாது. படம் வந்து எப்படி கொண்டு ஆமாம் ஆமாம் காமெடிஸ் தான் ப்ரோ படம் மெயினாக. என்டர்டெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பெருசாக இருக்காது ப்ரோ, அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஓவராலாக படம் மெயினாக எதை கொண்டு போகுதுன்னா, அதோட அந்த படத்தோட கதை, அந்த ஊர் மக்களோட கதை, அவங்களோட நம்பிக்கை. இதில் டிபேட் போனால் நிறையா போகலாம், கடவுள் இருக்கா இல்லையா. அதான் ப்ரோ, கடவுள் இருக்கா இல்லையா அதுதான் மெசேஜ் ஆக்சுவலாக. இந்த படத்தோட வீரன் அப்படின்னாலே அது அந்த மெசேஜாக சொல்ல வராங்க. பட் ஆனால் அது படம் பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம சொல்லிட்டா எதுவும் இருக்காது. ஸோ அந்த மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. அது தாண்டி இந்த படத்தில் மெசேஜும் சொல்ல முடியாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் தான். இப்போ மின்னல் முரளி எப்படி நிறையா எமோஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இதை கொண்டு வராமல் எங்கேயுமே மக்களை வந்து சிரிக்குமா ஃபுல்லாக வந்து சிரிச்சுட்டே நீங்கள் படம் பாருங்கள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. நல்லா இருக்குது ப்ரோ. ஜா என்ன சொல்ல வரானா, நம்மளை நம்மளை தான் காப்பாற்றிக்கணும், வேறு யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அது கரண்ட்டை வச்சு ஒரு மேட்ரு போகுது, அதனால் அந்த மின்னல் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இந்த படம் வந்து குழந்தைக்காக எடுத்த படம். குழந்தைங்களுக்காக ஒரு மூணு சீன் இருக்கு, அந்த மூணு சீன் தான் இந்த படத்தோடைய யூஎஸ்பியாக பார்க்குறேன். செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் படத்தில் சொல்ல வந்த மெசேஜ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும், வேறு யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. கடவுள் நம்பிக்கைன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது, ஆனால் காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மக்கிட்ட தான் இருக்குது, நாம் தான் அதை பண்ணணும் அப்படின்றது தான்.
லவ்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக காமெடியாக ட்ரீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம், படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. இல்லை ஆக்ஷன் நல்லாதான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் வந்து கூஸ் பம்ஸ் வரும். படத்தோடைய கிளைமேக்ஸ்லேயும் மறுபடியும் ஒரு ஹீரோ ரெண்டு வாட்டி அடித்து பஞ்சர் ஆகிட்டு மறுபடியும் ஒரு காத்தடிச்சுன்னு வரணும் போது அந்த பிளாஸ்டர். இல்லை செகண்ட் ஹாஃப் தான் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செகண்ட் ஹாஃப் தான். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் தான் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக, ஏன்னா கதையே இல்லாமல் ஒரு ஆற்றுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. இப்போ பண்ணால் அதுக்கப்புறம் இறக்கி அவர் நம்ம இதுக்கு முன்னாடியே நிறையா பார்த்துட்டோம். அதுலேருந்து ஒரு நாலு ரீல இறக்கி விட்டு பண்ணிட்டாப்ப. ஆ அந்த மின்னல் மின்னல் முரளி அந்த சாங்கு அது மிஸ் பண்ண கண்டிப்பாக. எனக்கு என்னோட ஃபேவரட் சாங்காக அது இருந்துச்சு. அது என் கிரெடிட்ஸில் வரும்னு நினச்சி அது என் கிரெடிட்ஸ்லேயே வரல. அதுதான் மிஸ் பண்ண.